ஒரு சில பேர் பள்ளியை பார்த்தா ஓடுவாங்க, ஒரு சில பேர் கரப்பாம்பூச்சியை பார்த்தா ஓடுவாங்க, ஒரு சில பேர் நாயை கண்டா ஓடுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே ஒரு உயிரினத்தை பார்த்தா தெரிச்சு ஓடுவோம். அந்த உயிரினம் பன்றி. இந்த மாதிரி சென்று நான் பாருங்கள வாங்கலையே அப்பாடா பண்ணி. ஏன் பன்றி இவ்வளவு கப்படிக்கிற விலங்கா இருக்கு, அதுக்கான காரணம் என்ன? அதே மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஏன் எல்லா உண்டியலும் இந்த பன்றியோட ஷேப்லேயே இருக்குது, அதுக்கான காரணம் என்ன? இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி பன்னியோட ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸோட சேர்த்து பார்த்துடலாம். வாங்க. ஒரு நிமிஷம் இஷாக், கமான். பன்னியில் ரெண்டு வகை, ஒன்று கருப்பு இன்னொன்று வெள்ளை. நாம தேட போகிறது கருப்பு, ஆனால் அதில் வெள்ளை. ஏன் எல்லா உண்டியலும் பிக்கோட ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் உண்டியல் எதுக்கு பயன்படுத்துவோம்? சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவோம். சம்பாதிக்கிற காசெல்லாம் எப்படி சரியாக சேவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கிட்ட திட்டு வாங்கி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே புத்தகத்திலிருந்து எப்படி சரியாக சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். அப்படி நமக்கு சேவிங்ஸை ரொம்ப சுலபமாக கற்றுத்தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் மணி மாஸ்டர் த கேம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் தமிழில் குக்கு ஃபார்மில் ஆடியோ ஃபார்மில் இருக்குது. நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எப்படியெல்லாம் சேமித்து வைக்கலாம், அது மூலமாக எப்படியெல்லாம் வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையான நடையில் ரொம்ப அழகாக விவரிக்குது இந்த புத்தகம். இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல ஜானரில் பல புத்தகங்கள் குக்கு ஃபார்மில் இருக்குது. இதோடைய ஆண்டு சந்தாங்கிறது 399 ரூபா. ஆனால் நம்ம விக்யூபஸ் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அது 50% ஆஃபரில் தராங்க, வெறும் 199 ரூபாய்க்கு. இந்த 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு பல ஜானரில் குக்கு ஃபார்மில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நம்மளால் கேட்க முடியும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை கேளுங்க, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உலகம் முழுக்க 70 கோடிக்கும் அதிகமான பன்றிகள் வளர்க்கப்படுது. அவ்வளவும் எதுக்கு வளர்க்கப்படுது? அதோட கறிக்காக வளர்க்கப்படுது. அப்படி கறிக்காக வளர்க்கப்படுற அந்த பன்றிகள்லேருந்து ஒரு வருஷத்துக்கு 12 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கான பன்றிக்கறிங்கிறது உலகம் முழுக்க உண்ணப்படுது. இது எல்லாத்தையுமே பன்றிக்கறியுடைய வரலாற்றை உணவு அரசியலில் பார்க்கும்போது நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போது பன்னியோட ஃபேக்ட்ஸை பற்றி பார்த்துருவோம். பன்றி ஒரு இரு குழம்பி கொண்ட உயிரின வகையை சேர்ந்தது. ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இந்த இரு குழம்பி வகைகளான ஈவன் டோடு உங்களச்சுக்கில் தான் வருது. பொதுவாக காடுகளில் தென்படக்கூடிய காட்டு பன்றியிலிருந்து தான் வீடுகளில் நாம் வளர்க்கக்கூடிய பன்றிகள்ங்கிறது தனியாக பிரிஞ்சு உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டு பன்றிங்கிறது பிளீஸ்டோஸின் காலத்திலிருந்து உருவான ஒரு உயிரினமாக கருதப்படுது. ஆனால் இந்த காட்டு பன்றியிலிருந்து மனிதர்கள் எப்போ பன்றிகளை பழக்கப்படுத்தி வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது சரியாக தெரியல. சுமாராக 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே மனிதர்கள் பன்றிகளை பழக்கப்படுத்தி வீடுகளில் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு கருதப்படுது. அதனால தான் காட்டு பன்றியை சுஸ் க்ரோஃபான்னும், வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய பன்றிகளை சுஸ் க்ரோஃபா டொமஸ்டிகஸ் அப்படின்னும் சயின்டிஃபிக்கலாக வகைப்படுத்துகிறாங்க. ஆடு மாடுகளோட சேர்த்து வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் பன்றிகள் ஒரு ஹெர்பி ஓரஸ் அனிமல் கிடையாது, அது ஒரு ஆம்னி ஓரஸ். அதாவது கறியும் சாப்பிடும், காய்கறியும் சாப்பிடும். பன்றிக்கு எலும்பு கிடச்சா கூட அதை மென்னு அரைச்சி சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். அமெரிக்காவில் பன்றி ஃபார்மை வச்சுருந்த ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து அவருடைய பண்ணையிலேயே, அதாவது பன்றிகள் இருந்த இடத்துலையே கீழே விழுந்து இறந்து போயிட்டார். ஒரு 3 நாள் கழித்து அவர் இன்னும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேடி அவர் பண்ணைக்கு வந்திருக்காங்க. வந்து பார்த்தா அவருடைய எலும்பு கூடில் ஒரு சிலது தான் கிடச்சிதான், மீதி எல்லாத்தையுமே அங்கேருந்த பன்றிகள் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. பண்ணிங்க இது மட்டும் இல்லையே, வேற ஒன்று சாப்பிடுமேன்னு உங்க மைண்டில் இப்போ டிங்குன்னு ஒரு பெல் அடிக்கும், அதை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போவே வேண்டாம். பன்றின்னு நீங்கள் நினைச்சாலே, பன்றியை உருவகப்படுத்தினாலே அதோட உறுப்புன்னு உங்க மனசில் முன்னாடி வந்து நிற்கிறது அது, அதோட மூக்கு. பன்னிக்கு ஏண்டா மூக்கு அப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. ஏன்னா யானைக்கு எப்படி அதோட தும்பிக்கு அதுக்கு பலம் தருதோ அதே மாதிரி தான் பன்றிக்கு அதோட மூக்குங்கிறது பலமாக இருக்கு. தனக்கு தேவையான உணவை நுகர்ந்து பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுக்கும், மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கக்கூடிய உணவை கூட தூண்டி எடுத்து சாப்பிட்றதுக்கும் அதோட மூக்கு தான் பன்றிக்கு துணையாக இருக்குது. பன்றிக்கு இருக்கக்கூடிய அந்த மூக்கோட திறமையை வச்சு ட்ரஃபிள்ஸ்னு சொல்லக்கூடிய ரொம்ப காஸ்ட்லியான மஷ்ரூமை வேட்டையாடக்கூடியவங்க பன்றியை பயன்படுத்தி தான் வேட்டையாடுவாங்களாம். அதாவது 3 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய ட்ரஃபிள்ஸை கூட பன்னியை மோப்பம் பிடிக்க வச்சு அதுக்கப்புறமா அதை தோண்ட வச்சு அதிலிருந்து தான் அந்த ட்ரஃபிள்ஸை சேகரிப்பாங்களாம். இப்படி இந்த ட்ரஃபிள்ஸை வேட்டையாடுறதுக்காகவே பன்றிகளுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துலாம் வளர்க்குறாங்க. இந்த ட்ரஃபிள்ஸ் வேட்டையையும் பன்றி வளர்ப்பையும் அடிப்படையை வச்சு த பிக் அப்படின்னு நிக்கோலஸ் கேஜ் நடித்த ஒரு படம் கூட வந்திருக்கு. பன்றி அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணுக்கு எப்படி அதோட மூக்கு ஞாபகம் வருதோ அதே மாதிரி நம்ம மூக்குக்கு அதோட நாத்தங்கிறது ஞாபகம் வந்துடும். பன்றி எப்போவுமே சேரும் சகதியில் தான் புரண்டுக்கிட்டு இருக்கோம், அதோட அது போட்ட கக்காலேயே அது உழண்டுக்கிட்டு இருக்கோம், அதனால் ஒரே கப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம்ல.
ஆனால் ஆக்சுவலாக காட்டு பன்றிங்கிறது ரொம்ப சுத்தமான உயிரினம். தான் வாழ்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரத்தில் தான் காலைக்கடனையே வச்சுப்பாரான் காட்டு பன்றி. அப்புறையே வீட்டில் வளர்க்குற பன்றி மட்டும் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? மனிதர்கள் எப்போ பன்றியை பழக்கப்படுத்தி வளர்க்க ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் பன்றி இப்படி மாறி இருக்கு. அதுக்கு தேவையான இட அமைப்பு இல்லாததால் கொஞ்சம் கொஞ்சமாக பன்றி இந்த குணத்துக்கு டெவலப் ஆயிருக்கு. பன்றிகள் இப்படி சேறு சகதியில புரண்டுட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, பன்றிகளுக்கு ஸ்வெட் கிளான்ஸே கிடையாது. அதாவது அதுக்கு வேர்க்கவே வேர்க்காது. தன்னோட உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை அது வெளியேற்றணும்னா அதால முடியாது. அதனால தன்னுடைய உடலை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்காக தான் இப்படி அடிக்கடி சேறு சகதியில அது புரண்டுகிட்டு இருக்கு. பன்றிகள் மட்டும் இப்படி சேத்துமான இருக்கிறது இல்லைங்க, யானைகள், காண்டாமிருகம், நீர் யானை மாதிரியான விலங்குகள் கூட இப்படி சேத்துலதான் புரண்டுகிட்டு இருக்கும். என்ன ஒண்ணு, அதுங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியா புரண்டுகிட்டு இருக்கோம், நம்ம மிஸ்டர் பன்றி மட்டும் கொஞ்சம் ஓவரா புரள்வார். பன்றிகள் புரண்டு படுக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா ஒண்ணுக்கு ஒண்ணு மூக்கு உரசிக்கிட்டு தான் படுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா பன்றிகள் ஒரு சோசியல் அனிமல். எனக்கு துணையா நீ இருக்க அப்படின்னு ஒண்ணு முன்னா ஒத்துமையா இருக்கிறதுக்கு அடையாளமா தான் பன்றிகள் அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப நெருக்கமா படுத்திருக்கு. இதோடைய ட்ரைட்டுங்கிறது, அதாவது இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா, அது சின்ன வயசுல குட்டியா பால் குடிக்கிறதுல இருந்து இந்த பழக்கம்ங்கிறது பன்றிகளுக்கு ஆரம்பிக்குது. குட்டியில தாய்கிட்ட இருந்து பால் குடிக்கும் போது பன்றி குட்டிகள் ஒன்னோட ஒண்ணு நெருக்கமா உடலை உரசிக்கிட்டு தான் பால் குடிக்கும். அதோடைய பழக்கம் தான் அதுக்கப்புறமா வளர்ந்த பிறகும் அதுக்கு தொடருது. இப்படி பால் குடிக்கிறதுலயுமே பன்றிகள் ஒரு பிஹேவியரை ஃபாலோ பண்ணுது, அதை டீட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, பன்றி குட்டிகள் பிறந்த உடனே தாய் மடியில பால் குடிக்க ஆரம்பிக்கும் போது அது எந்த மடியில இருந்து பாலை குடிக்குதோ அதே மடியில தான் தொடர்ந்து பாலை குடிக்குமா. அதாவது நம்ம கிளாஸ் ரூம்ல இந்த பெஞ்சில தான் உட்காருவோம் அப்படின்னு எப்பவுமே அந்த பெஞ்சில போய் உட்காருவோம்ல, அதே மாதிரி தான் அது எந்த மடியில இருந்து பால் குடிக்க ஆரம்பிக்குதோ அதே மடியில தான் தொடர்ந்து பால் குடிக்குமா. அதுலயும் முன்னங்கால் பக்கத்துல இருந்து தொடங்கக்கூடிய மடியில எந்த பன்றி குட்டி போய் பால் குடிக்குதோ அதுதான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, ரொம்ப டாமினண்டா இருக்கக்கூடிய பன்றி குட்டியா இருக்குமா. இந்த டீட் ஆர்டர்ல ஒரு காம்படிஷனை உருவாக்கணும், அப்பதான் சர்வைவல் இன்ஸ்டிங்டோட பன்றி குட்டிகள் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் பன்றி என்ன பண்ணுமா, அடிக்கடி மாறி மாறி படுக்குமா. அப்படி மாறி மாறி படுக்கும்போது இந்த டீட் ஆர்டருங்கிறது மாறும். அப்போ மறுபடியும் பன்றி குட்டிகளுக்கு நடுவில் காம்படிஷனுங்கிறது உருவாகும். அதுல சண்டை போட்டு அந்த முதல் தாய் மடியை எந்த பன்றி குட்டி மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்குதோ அதுதான் ரொம்ப டாமினண்டா வளரும். பன்றி கத்துற சவுண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியலனா ஜான் போட்டு விடுங்க. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்படி ஒரு சவுண்டு தானே நமக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலாக இதில் 20 வெரைட்டி இருக்கான். இந்த 20 வெரைட்டியை வச்சு பன்றிகள் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்குதான். அது மட்டும் இல்லைங்க, பன்றிகள் தன்னோட குட்டிகளுக்கு தாளாட்டே பாடுமா. தாய் பன்றிகள் பால் ஊற்றுற சமயத்தில் ஏதாவது சத்தம் எழுப்பிச்சுன்னா அது ஏதோ வழியில் கத்துதுன்னு நினச்சிக்காதீங்க, அது தாளாட்டு பாடி தன்னோட குட்டிகளை தூங்க வைக்குதுன்னு அர்த்தம். இப்படி சத்தம் எழுப்பி கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடல் அசைவுகளை வச்சும் உடல் மொழியாலையும் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்குது பன்றிகள். பன்றிகள் பறவைகள் மாதிரியே குட்டி போட போகிற சமயத்தில் தனக்குன்னு ஒரு கூட்டையே கட்டுமா. இதை காட்டு பன்றிகள் கிட்ட ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடியுமா. ஆனால் பண்ணையில் வளர்க்கக்கூடிய பன்றிகள் கிட்ட இந்த குணம் இருந்தாலுமே அதுக்கான சூழல் இல்லாததுனால அது ஓரளவுக்கு தான் தெரியுமா. அதுவே காட்டு பன்றியை பார்த்தோம்னா, குட்டி போட போகிற சமயத்தில் குழியை தோண்டி அதில் இலைகளை நிரப்பி தனக்குன்னு மெத்து மெத்துன்னு ஒரு கூட்டையே உருவாக்கும். சரி, பன்றிகள் எவ்வளோ குட்டி தான் போடும்? ஒரு முறை குட்டி போடும்போது கிட்டத்தட்ட 10 குட்டிகளை ஒரு தாய் பன்றிங்கிறது ஈனும். வருஷத்துக்கு 2 முறை கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்த்தா வருஷத்தில் 20 குட்டிகள் வரைக்கும் ஒரு பன்றிங்கிறது ஈனும். ஒரு பன்றியுடைய ஆயுட்காலம்ங்கிறது 10 அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் வரைக்கும் நீடிக்கும். அதே மாதிரி ஒரு பன்றியுடைய வகையை பொறுத்து, அதை சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை பொறுத்து, அது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து ஒரு பன்றிங்கிறது 50 கிலோவுக்கு மேற்பட்ட கிலோவில் இருக்கும். வகையை பொறுத்து அப்படின்னா, அப்போ எவ்வளோ வகையில் பன்றிகள் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உலகம் முழுக்க 100 மேற்பட்ட வகைகளில் பன்றிகள் இருக்குது. ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு இடையில இருக்குது.
ஒரு சில வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை டீ பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பெட்டாக வளர்க்குறதுக்காகவே உருவாக்கின பன்றி வகை. அதே மாதிரி மங்காளிக்கா அப்படிங்கிற ஒரு பன்றி வகை இருக்குது. இது பார்க்கறதுக்கு அப்படியே செம்மறியாடு மாதிரியே இருக்கும், செம்மறியாடு மாதிரியே அதுக்கு ரோமமும் இருக்கும். அந்த ரோமத்தை வச்சு பெரிய பயன்லாம் இல்லை. செம்மறியாட்டு ரோமத்திலேருந்து நம்ம பல பொருட்களை தயாரிக்கிற மாதிரி அந்த ரோமத்திலேருந்து எதையும் பெருசாக தயாரிக்க முடியாது. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படியே செம்மறியாடு மாதிரியே இருக்கும். இதுவே காட்டு பன்றியை பார்த்தோம்னா அதுக்கு கீழே 16 சப்ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இந்தியாவில் தென்படக்கூடிய காட்டு பன்றிக்கு சஸ் குரோஃபா கிறிஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கல் நேமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பன்றிக்கு ஆங்கிலத்தில் பிக், ஸ்வைன், ஹாக்ஸ்னு பல பெயர்கள் இருக்குது. அதே மாதிரி குட்டி போட்ட பன்றிக்குன்னு ஒரு பெயர் இருக்குது, குட்டி போடாத பன்றிக்குன்னு ஒரு பெயர் இருக்குது. பன்றிக்கு தமிழில் பன்றியை தவிர்த்து கேழல், ஏனம், முளவுமா, அரி, கோட்டுமா, களிறு, எய், எய்மா அப்படின்லாம் பேர் இருக்குது. சரி, பன்றிக்கு ஏன் பன்றி அப்படின்னு பேர் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு பதிலாக பொன் சரவணன் அவர்கள் தராரு. என்ன சொல்றாருன்னா, சங்க இலக்கியத்துல அதிகமான அளவுக்கு காட்டு பன்றிகளுடைய குறிப்புகள் தான் பதிவாகியிருக்கு. காட்டு பன்றியும் நாம வீட்டுல வளர்க்கக்கூடிய பன்றிக்கும் உருவ அமைப்புல நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுல முக்கியமான வித்தியாசங்கிறது யானைக்கு தந்தம் எப்படி வெளியில வந்திருக்குமோ அதே மாதிரி காட்டு பன்றிக்கு பார்த்தோம்னா ரெண்டு பற்கள்ங்கிறது நல்லாவே வெளியில வந்திருக்கும். அதை அடையாளப்படுத்தும் விதமா பல்ல குறிக்கிற விதமா பல்லுங்கிறத சொல்ல இருந்துதான் பன்றிங்கிற பேர் வந்திருக்கும் அப்படிங்கிற குறிப்பை அவர் வைக்கிறார். உலகத்திலே புத்திசாலித்தனமான விலங்குகளில் 5வது இடத்துல இருக்க பன்றிகள் நாய்களை விட ரொம்ப புத்திசாலியான விலங்குகள் தான் பன்றிகள். சொல்லப்போனால் பன்றிகளால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் வீடியோ கேமே ரொம்ப தெளிவாக விளையாட முடியுமா. அதே மாதிரி பன்றிகளுக்கு நினைவு சக்தியும் ரொம்ப அதிகம். ஒரு இடத்துல ஒரு பொருளை பார்த்துச்சுன்னா திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்தால் அந்த பொருள் அங்கே இருக்கா அப்படின்னு கரெக்டாக பார்க்குமா பன்றி. பன்றிகளுடைய அந்த புத்தி கூர்மைங்கிறது எந்த அளவுக்கு ஷார்ப்புனா மனிதர்களுடைய 3 வயது குழந்தையை விட பன்றிகள்ங்கிறது அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அதுக்கு புத்தி கூர்மைங்கிறது அதிகம். பன்றிகளுக்கு மனிதர்களுக்கு இணையான அறிவுத்திறன் இருக்கிறதாலேயே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கமும் பன்றிக்கிட்ட இருக்கு. என்ன தெரியுமா? துரோகம். பன்றிகள் தன்னுடைய சொந்த இனத்துக்கே துரோகம் செய்யக்கூடிய குணம் கொண்டது. அதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, 2 பன்னியை தேர்ந்தெடுத்து அதில் 1 பன்னிக்கு மட்டும் உணவு எங்க இருக்கு அப்படிங்கிற இடத்த காட்டி கொடுத்தாங்க. மறுநாள் அதே 2 பன்னிகளை அதே இடத்துல வச்சு சாப்பிட்றதுக்காக ஒன்றா திறந்து விட்டாங்க. அப்போ உணவு எங்க இருக்குன்னு இடம் தெரிஞ்ச பன்னிங்கிறது அந்த உணவை சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னொரு பன்னியும் போச்சு. தன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த பன்னி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பன்னிக்கு தப்பான இடத்த காட்டி அதை சுத்தலில் விட்டுட்டு இந்த பன்னி மட்டும் அந்த உணவை தேடி போய் கரெக்டாக எடுத்து சாப்பிட்ருக்கு. உணவு கிடச்சிது, அதை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் அது எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு ஃபுல் கட்டு கட்டியிருக்கு அந்த பன்னி. பன்றிகள் எழுப்பக்கூடிய ஒலிங்கிறது ரொம்ப ரொம்ப சத்தமானது. கிட்டத்தட்ட 115 டெசிபல் அளவுக்கு பன்றிகளால ஒலி எழுப்ப முடியும். மனித காதுகளால 120 டெசிபலுக்கு மேல இருக்கக்கூடிய ஒலிங்கிறது தாங்க முடியாத ஒன்னா இருக்கும். அப்ப பாத்துக்கோங்க பன்றி எந்த அளவுக்கு ஒலி எழுப்புதுன்னு. பன்றிகளுடைய அந்த ஒலி எழுப்பும் திறனை அடிப்படையாக வச்சு பன்றிகளை போர்களில் பயன்படுத்தியிருக்காங்க. யானைகளை பயமுறுத்துறதுக்காக, யானை படைகளை திணறடிச்சு தெறிக்க விடுறதுக்காக பன்றி படைகளை பயன்படுத்தியிருக்காங்க. சொல்லப்போனால் கிமு 400 வாக்கில் ஸ்பார்டன்களுடைய ஸ்பார்ட்டாவுக்கு நட்பாக இருந்த மெகரா நகரத்து மேலே ஏத்தேன்ஸ்லேருந்து போர் தொடுத்தாங்க. அதை பேட்டில் ஆஃப் மெகரா அப்படின்னு வரலாற்றில் வர்ணிக்கப்படுது. அந்த பேட்டில் ஆஃப் மெகராவில் ஏத்தேன்ஸ் படையினரை மிரள வைக்கிறதுக்காக பன்றிகள் மேலே எண்ணெயை கொட்டி அதுங்களுக்கு தீயை மூட்டி ஏத்தேன்ஸ் படையை நோக்கி ஓட விட்டுருக்காங்க. நெருப்பில் வந்து வழி தாங்க முடியாமல் பன்றிகள் கத்துன கத்தில் ஏத்தேன்ஸ் படையினர் தெரித்து ஓடி இருக்காங்க. அந்த காலத்திலேயே பன்றிகளை தற்கொலை படையாக பயன்படுத்தியிருக்காங்கன்னா பாருங்க. ஆனால் ஆக்சுவலாக அது தற்கொலை படை இல்லை, கொலை. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. தூங்குற விஷயத்தில் பன்றிகள் மனிதர்கள் மாதிரிங்க. மனிதர்கள் மாதிரியே 8 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு பன்றிகள் தூங்கும். அப்படி தூங்கும்போது மனிதர்கள் மாதிரியே அது கனவுகளும் காணும். இப்படி மனிதர்கள் மாதிரி பழக்க வழக்கம் மட்டும் இல்லை, மனிதர்கள் மாதிரியான ஒத்த உடல் அமைப்பு கொண்டது பன்றிகள். அதனால தான் பன்றிகள் மேலே ஏகப்பட்ட மெடிக்கல் ரிசர்ச்சுங்கிறது நடக்குது. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கான மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராசஸில் பன்றிகள் தான் அதிகமான அளவுக்கு பயன்படுத்தப்படுது. ஏன், வருங்காலத்தில் பன்றிகள் மனிதர்களுக்கு ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சமீபத்தில் கூட ஒருத்தருக்கு பன்றியுடைய இதயம் பொருத்தப்பட்ட செய்தியை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ அவர் உயிரோட இல்லை. ஆனால் இந்த ஆய்வுங்கிறது மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுடைய முதல் கட்டமாக பார்க்கப்படுது. வருங்காலத்தில் இது ரொம்ப பெரிய அட்வான்ஸ்மெண்ட் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. சொல்லப்போனால் இப்படி ஆர்கன் டொனேஷனுக்காகவே பன்றிகள் வருங்காலத்தில் வளர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால்
இது எத்திக்கலி மாறலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறி தான். கிட்னி ஆபரேஷன் பத்தி சொல்றேன். மனிதர்களுக்கும் பன்றிகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த உடல் அமைப்பு ஒற்றுமையாலேயே மனிதர்களுக்கு பன்றிகள் கிட்ட இருந்து நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப எப்படி நம்ம கொரோனாவால ஸ்தம்பிச்சு நின்னோமோ அதே மாதிரி 2009 உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்ச ஒரு நோய் எதுனா அது பன்றி காய்ச்சல். அந்த பன்றி காய்ச்சலுங்கிறது பன்றிகள் மத்தியில அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு வைரஸ் தாக்குதல் தான். ஆனா அது பன்றிகள் கிட்ட இருந்து மனிதர்களை தாக்க ஆரம்பிச்சப்பதான் உலகம் முழுக்க ஸ்பைன் ஃப்ளூ அட்டாக்குங்கிறது ஏற்பட்டுச்சு. பன்றி அருவறுக்கத்தக்க ஒரு விலங்கா பார்க்கப்பட்டாலும் பல கலாச்சாரங்கள்ல பன்றிக்குன்னு ஒரு சில முக்கியமான இடங்கள்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்து மதத்துல கூட விஷ்ணுவுடைய ஒரு அவதாரமா வராக அவதாரம்ங்கிறது பன்றியை குறிக்கக்கூடிய விதமா தான் இருக்கு. அதே மாதிரி சீனர்களுடைய கலாச்சாரத்திலையும் பன்றிய செழிப்பின் அடையாளமா மகப்பேறின் அடையாளமா பார்க்கப்படுது. சீனாவுடைய சீன கேலண்டர்ல கூட பன்றிக்குன்னு ஒரு ஆண்டு ஒதுக்கியிருக்காங்கன்னா பாருங்க. அதே மாதிரி உலகம் முழுக்க உண்டியலுடைய ஷேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பன்றியோட ஷேப்ல தான் இருக்கும். சொல்லப்போனா உண்டியலுக்கு இன்னொரு பேரு பிக்கி பேங்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் உண்டியலையும் பன்றியும் ஒன்று நினைச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஐரோப்பாவில் மெட்டல்களை பயன்படுத்தி பாத்திரம் செய்கிறதுங்கிறது குறைவாக இருந்துச்சு. ஏன்னா மெட்டலுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதனால பிக் அப்படிங்கிற ஒரு கிளேவை பயன்படுத்தி தான் அப்போ பாத்திரங்களெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதில் தான் உண்டியலையும் உருவாக்கியிருக்காங்க. நாம் எப்படி மண்பானை உண்டியலை பயன்படுத்துவோமோ அதே மாதிரி தான் அவங்க பிக்கு கிளே உண்டியலை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பிக்கு கிளே உண்டியல் அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் அப்படியே லிட்ரலாக புரிஞ்சிக்கப்பட்டு பிக்கோட வடிவத்தில் உண்டியலுங்கிறது உருவாச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு எந்த விதமான சான்றுகளும் இல்லை. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா எப்படி சீனாவில் பன்றியை செழிப்பின் அடையாளமாக பார்த்தாங்களோ வளர்ச்சியின் அடையாளமாக பார்த்தாங்களோ அதே மாதிரி ஜெர்மனிலையும் பன்றியை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக செழிப்பின் அடையாளமாக பார்க்கக்கூடிய பழக்கங்கிறது இன்றைக்கும் இருக்குது. நாம் எப்படி கழுதையோட ஃபோட்டோவை பார்த்தா அதிர்ஷ்டம்னு நம்புகிறோமோ அதே மாதிரி ஜெர்மானியர்கள் பன்றியுடைய ஃபோட்டோவை பார்த்தா அதிர்ஷ்டம்னு நம்புகிறாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு இல்லை நல்ல விஷயம் கிடைச்சதுன்னா ஐ காட் எ பிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். இப்படி ஜெர்மனியில் செழிப்பின் அடையாளமாக பன்றி பார்க்கப்பட்ட அடையாளமா தான் அதுக்கப்புறமா உண்டியலுங்கிறது பன்றியுடைய வடிவத்திலையும் உருவாக்கப்பட்டுச்சு. பன்றிய செழிப்பின் அடையாளமா பாக்குறது பாசிட்டிவா மட்டும் இல்லாம நெகட்டிவா பாக்குற பழக்கம் கூட இருக்கு. அதாவது உழைப்பவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து கொழுப்பவர்களை பன்றியோட அடையாளப்படுத்தக்கூடிய பழக்கம்ங்கிறது ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் அதிகம். கரப்ஷனுடைய அடையாளமாக நாம் எப்படி எளிய அடையாளப்படுத்தி பார்க்குறோமோ அதே மாதிரி அமெரிக்காவில் பன்றியை தான் அதிகமாக அடையாளப்படுத்தி பார்ப்பாங்க. பன்றி அப்படி பல கலாச்சாரங்களில் முக்கியமான அடையாளம் கொடுத்து பார்க்கப்படுறது மட்டும் இல்லாமல் பாப்புலர் கல்ச்சர்லேயும் தனி இடம்ங்கிறது பன்றிக்கு எப்போவுமே இருக்குது. 90s கிட்டுக்கு ஃபேவரட்டான பூம்பா, மிஸ் பிக்கி, பேப் பிக்கு, ஏன் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு ஃபேவரட்டாக இருக்கிற பெப்பா பிக்கு எல்லாமே பன்றி தானே. சொல்லப்போனால் ஸ்பைடர் மேனில் கூட ஒரு பன்றி ஸ்பைடர்மேன் இருக்கார். சாரி அவரை ஸ்பைடர் ஹேம் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா? பீட்டர் போர்க்கர். சரி, இதெல்லாம் சரிப்பா, பன்றி ஏன்ப்பா அந்த விஷயத்தை சாப்பிடுது அப்படி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பன்றிகள் கழிவுகளை சாப்பிட்றதுக்கு அறிவியல் ரீதியான காரணம் ஒன்று இருக்குது. பொதுவாக மனிதர்களுக்கு வேணால் கழிவுகள் அப்படிங்கிறது அருவறுப்பு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் பல விலங்குகளுக்கு அது நியூட்ரிஷன் சத்து நிறைஞ்ச ஒரு மேட்டர். பொதுவாக கழிவுகள் அப்படிங்கிறது நிறைய நீரும் நல்ல பாக்டீரியாக்களும் செரிமானமாகாத நியூட்ரிஷன் சத்தும் ஒன்றா கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு விலங்குக்கு நோய் இருந்து அந்த விலங்கு கழிவுகளை வெளியேற்றும் போது அந்த கழிவுகள்லேருந்து தான் கெட்ட பாக்டீரியாக்கள் மூலமாக நோய்கள் பரவும். ஆனால் பொதுவாக கழிவுகள் அப்படிங்கிறது நிலத்துக்கு தேவையான உரசத்தும் நியூட்ரிஷன் சத்தும் நிறைஞ்ச ஒன்றா இருக்குது. இந்த கழிவுகளை நம்பியே பல உயிரினங்கள் இருக்குது. நம்ம பியூரிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் இந்த கழிவுகளை நம்பி தான் இருக்குது. அதனால் பல உயிரினங்கள் தன்னுடைய கழிவுகளையோ இல்லை பிற உயிரினங்களுடைய கழிவுகளையோ நியூட்ரிஷன் சத்து அதிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளதாக இருக்குது. பன்றிகள் கூட அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் தனக்கு நியூட்ரிஷன் சத்து தேவை அப்படின்னு தேடி போய் பன்றிகள் சாப்பிட்றது இல்லை. பொதுவாக அது பசியில் தான் போய் சாப்பிடுது. அதுக்கு தேவையான உணவுகள் கிடைக்காத சமயத்தில் தனக்கு தேவையான நியூட்ரிஷனை இப்படி கழிவுகள்லேருந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுது பன்றிகள். பொதுவாக நீங்கள் பண்ணையில் வளர்க்கக்கூடிய பன்றிகளை பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவைக்கு அதிகமான உணவுகள் இருக்கிற சமயத்தில் அது கழிவுகளை சாப்பிட்றத நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் உணவே கிடைக்காத சூழலில் இருக்கக்கூடிய பன்றிகள் இப்படி கழிவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இருக்கும். பன்றிகளுக்கு இருக்கக்கூடிய இப்படி கழிவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை தனக்கு சாதகமாகவும் மனுஷன் பயன்படுத்தியிருக்கான்.
எப்படின்னா பிகி டாய்லெட் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கான். இந்த பிகி டாய்லெட் சிஸ்டம்ங்கிறது எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துச்சுன்னா, மேலே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கும், அதுக்கு கீழே பன்றிகள் வளர்க்கக்கூடிய பண்ணைங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். மேலே யாராவது டாய்லெட்டை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கழிவுகள்ங்கிறது கீழே இருக்கக்கூடிய பண்ணையில் வந்து விழும், அதை சாப்பிட்டு பன்றிகள் வளரும். பொதுவாக ஊர் பக்கம்லாம் ஒரு சொலவடை சொல்லுவாங்க, ஊர் சுற்றிக்கிட்டு உருப்படமாக இருக்கிறவங்கள நீலாம் பண்ணி மேய்க்க தாண்டா லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விருத்தாச்சலத்தில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்காமல் இருந்த ஒருத்தர் அவருடைய அப்பா அம்மா பார்த்துட்டு நீலாம் பண்ணி மேய்க்க தாண்டா லாய்க்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னடா பண்ணி மேய்க்க லாய்க்கில் லாய்க்குன்னு சொல்லும் போது, சரி நான் விளையாட்டா என்ன பண்ணேன், ரெண்டு பண்ணி வாங்கினேன். கோவத்தில் அவங்க அப்பா அம்மா வெறுப்பேற்றுறதுக்காக ரெண்டு பண்ணியை வாங்கி மேய்ச்சிருக்காரு அவர். அது ஒரே வருஷத்தில் 10 குட்டி போட்டிருக்கு. அடடே, இது சூப்பர் மேட்டராக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு சொந்தமாக பண்ணி பண்ணையே உருவாக்கி இன்னைக்கு பல ஆயிரங்களை சம்பாதிச்சிட்ருக்காரு. பன்றியை பற்றி இவ்வளோ விஷயம் பார்த்தாலும், பன்றியை வச்சு போடப்பட்ட இந்த நூற்றாண்டோட மிக சிறந்த விடுகதைக்கு யாருக்கிட்டேயுமே சரியான பதில் இல்லைங்க. என்ன விடுகதைன்னு கேட்குறீங்களா? பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றான், வென்றிடலாம் குலசேகரனை. இந்த விடுகதைக்கு இதுதான் பதில் அப்படின்னு ஒரு கதைங்கிறது பரவலாக உலாவிட்டு இருக்கு. அந்த கதை என்னன்னா, தன்னுடைய கல்யாணத்துக்காக குபேரன் கிட்ட கடன் வாங்கினாரு வெங்கடாஜலபதி. அந்த கடன் அவரால் திருப்பி செலுத்த முடியல. எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு வராகர் கிட்ட போய் அவர் உதவி கேட்டாராம். வராகர் தான் கிட்ட இருந்த மலையை வெங்கடாஜலபதி கிட்ட கொடுத்து இதை வச்சு பொழைச்சு எப்படியாவது அந்த கடன் அடப்பா அப்படின்னு கொடுத்தாராம். அந்த மலை தான் திருப்பதி. அப்படி அந்த திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதியோடைய கடன் அடைக்கிறதுக்கு தான் அவருக்கு இன்னைக்கும் போய் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறிக்கிற விதமாக தான் வராகரான பன்றிக்கு நன்றி சொல்லி திருப்பதியான குன்றின் மீது ஏறி நின்றால் வென்றிடலாம் குபேரனான குலசேகரனை அப்படிங்கிறது தான் இந்த விடுகதையுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லையான்னு தெரியல, கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை வேற ஏதாவது அர்த்தம் இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. சரி, ஓகே பிகி பாஸ், பன்றிக்கு நன்றி சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஃபேஸ்புக்கில் முதன் முதல்ல எங்களுடைய பக்கத்துக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க.